Boomer Premium Handkerchief. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. விஜயனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை திரைப்படம்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது அவனுக்காக அந்த படம் தான் அவருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ரேசிங் ஸ்டாராக ஆக்கின படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தின் போது விஜய் எப்படி இருந்தார்? இல்லை, அவர் அந்த படத்தை அப்போவே இன்றைக்கி அவருக்கு என்ன திறமை இருக்கோ இதே திறமைகள் அப்பவும் இருந்தது. அவற்றை எல்லா திறமையும் உள்ளடக்கிய ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார். நான் வியந்துட்டேன் உண்மையிலே. ஏன்னா நான் விஜய் அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள் பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்போ தான் டிவி சேட்டலைட் டிவிகள் வந்த புதுசு. விஜயுடைய ரசிகன் தேவனுடைய பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு தேவாலாம் பார்த்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சுறுசுறுப்பாக இருக்காரு, இவரை போடலாமேன்ட்டு தான் ஒரு ஐடியாவில் தான் போட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு டே ஒரு லெங்க்த்து டைலாக் ஒன்று அந்த சீன் படத்தில் கிடையாது. பூதப்பாண்டின்ற ஒரு கோயிலில் எடுக்கிறேன். அன்றைக்கி வந்து அந்த லெங்க்த் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் சொல்லும் போது அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டார், ஓகே சார் டேக் பண்ண சார் அப்படின்னாரு. அவர் நக்கல் பண்ணுறாரான்னு நினச்சேன். ஒரு தடவை சொல்லியிருக்கேன் கண்ணை மூடி கேட்குறாரு, கேட்டுட்டு டேக் போகலாமான்னா இல்லை சார் டேக் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே பார்த்துருவோமே அப்படின்ட்டு பார்த்தா அசைச்சிட்டார். நான் அவ்வளோ பெரிய லெங்க்த் டைலாக்கை வேற வேற மாடுலேஷன்ஸோட வேறு அவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அந்த டைலாக்ல. அதை அழகாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷனோட வந்து பேசி காமிச்சோடனே வேந்துட்டேன். இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு, எங்கேயோ போகிறா போல போகிறேன்னு. அன்னை ஃபுல் டே ஷூட்டிங்கில் எதுவுமே ரெண்டா டே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டா டே கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷன். ஆமாம், விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ எதிர்பார்க்குறமோ அதோட பெட்டராக தான் இருக்குது, 100% பெட்டராக தான் இருக்குது. அப்போது நான் அந்த படத்தில் விஜயை கமிட் பண்ணியிருக்கும் போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அந்த கதை ஃபுல்லாக கேட்டுட்டு எக்ஸ்ட்ரானரியான கதை, இந்த கதையில் இந்த பையனை ஹீரோவாக போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இந்த பையனால் இந்த இந்த வீட்டை தாங்க முடியுமா, அந்த கேரக்டருடைய இதை தாங்க முடியுமா, தப்பாக பண்ணுற வேறு ஹீரோ போடு, கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ போடு, ஜமாச்சிருவான் வருஷம் பதினாறு எப்படி அசத்தினா அதை மாதிரி அசத்தம். அப்போ வருஷம் பதினாறு ஒரு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆகி ஓடின படம். ஆமாம், 89 ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஓடின படம்னு வச்சுங்களேன். கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ வந்தால் கலக்கிடுவாப்பில் அப்படின்னு சொன்னாப்ல, இல்லை சார் இந்த பையன் கரெக்டாக இருப்பாப்புல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தான் போனேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ செல்ஃபோன் வந்த புதுசாக, ஆனால் என்கிட்ட செல்ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் பேஜர்லாம் வந்த புதுசு. அப்போ தான் நான் வந்து ரூம்லேருந்து எஸ்டிடி போட்டு நான் அவருக்கு அந்த ஆர்டிஸ்ட் அவர் மெட்ராஸ்லேருந்து 2 நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ண போகிறார் எங்கள் ஷூட்டிங்கில். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், சார் நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது, குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட அந்த குருவி தாங்கும் சார். அப்போ அப்பேற்பட்ட டேலண்ட் சார் இந்த பையன், வாழ்க்கையில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 படம் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. இவ்வளோ தலை சிறந்த ஒரு நடிகை, இவ்வளோ டேலண்ட், டான்ஸுன்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல, ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில் வந்து அது அதுக்கப்புறம் தான் வந்தோம், அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். ஊட்டியில் ஹார்ஸ் ரைடிங்கு அவரே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராரு, ஹார்ஸ் ரைடிங் தெரியும். இப்படி எல்லா திறமைகளையும் சகல திறமைகளையும் உள்ளடக்கி ஒரு சகலகல அவ்வளோன்னா விஜய் அந்த யங் ஏஜில், அப்போ அவ்வளோ பெரிய டேலண்ட் சார், எப்படி இந்த பையனுடைய இவ்வளோ பெரிய திறமையை வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு. இவர் மிகப்பெரிய ஸ்டார் அவர் வேணா பாருங்கள், அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெட்ராஸுக்கு வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்டையும் நீங்கள் வேணால் லட்சுமி மூவி மேக்கர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள், எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் நான் சொல்கிறேன், இந்த விஜய்ன்ற எஸ்எஸ்சி சாருடைய பையனை தயவுசெய்து கமிட் பண்ணி வைங்க, அவர் பெரிய ஸ்டாராக வரப்போகிறாரு, பெரிய ஸ்டாராக வரப்போகிறாருன்னு எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் நான் ஒரு பிஆர்ஓ மாதிரி இருந்தேன் அவருக்கு. அவ்வளோ கேன்வாஸ் பண்ணேன், சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் அந்த படம் காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, இப்படி பல படங்கள் வெற்றியாகி அதுக்கப்புறம் குஷியெல்லாம் ஓடி சூப்பர் ஸ்டாராகி இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஆமாம், நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படத்தினுடைய கதாநாயகன் விஜய் இல்லையா? நான் வந்து என்ன கேட்டால் 6 மாதம் விஜய்ட்டு ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ ஒரு நாள் 6வது மாதம் ஒரு நாள் போகும்போது இப்படி ஏதோ ஓடும்போது இப்படி வந்து பிடிச்சிச்சு விஜய். அப்படி திரும்பி பார்த்தா விஜய் என்ன என்னண்ணா நீங்கள் வந்து அப்படி பேசவே மாட்டேன்றீங்க,
நான் சொன்னேன் வந்து, இல்லை தம்பி நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, நான் வந்து ஒரு நாளைக்கு நல்ல கதை பண்ணிட்டு உங்கள்ட்ட வந்து சொல்லும் போது தான் நான் உங்கள்ட்ட பேச முடியும், நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கு நான் பேசினது. ஆக்சுவலாக வந்து விஜய் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சின்சியராக, அப்போல்லாம் முதுகில் வலி, அப்போ முதுகில் வலிக்கும் போதும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் நிறைய அப்போ பார்த்தேன். ஒரு ஓ இன்றைக்கி இவ்வளோ உயரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷனாக வந்து வழியையும் பார்க்காம ஒர்க் பண்ணால் தான். இதுதான் எனக்கு அந்த அனுபவம். சித்திரம் பேசுதடி கதை விஜய் மனசில் வச்சு நீங்கள் எழுதின கதையா? சித்திரம் பேசுதடி பண்ணி முடித்த பிறகு விஜய் வந்து ப்ரிவியூ ஷோக்கு வந்து பார்த்துட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒன்று பண்ணுங்கண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படமே உங்களுக்கு தான் எழுதுனது அப்படின்னு. உடனே என்ன பண்ண, லிஃப்ட்லேயே கழுத்தை பிடிச்சி திரும்பி இந்த பக்கம் பிடிச்ச கழுத்தை இப்போ இந்த பக்கம் பிடிச்சி அந்த லிஃப்ட் செவரில் வச்சு அழுத்து, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன். வந்து நான் சொல்லியிருப்பேன் விஜய், இல்லை உங்களுக்காக தான் எழுதுனேன், அதாவது திருன்னு எழுதுனதே வந்து விஜய்க்கு தான் எழுதுனது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்பயாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுவேன், ஒரு சின்ன சிரிப்பு, அவரும் சிரிப்பார், நானும் ஒரு சிரிப்பு சிரிப்பேன். இதோட எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் எனக்கு பயங்கரமாக ஃபோன் பண்ணாங்க. ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி படம் சைக்கோ பிசாசு பார்த்தது, சைக்கோ தான் கால் பண்ணல, மிச்சம் எல்லா படத்துக்கும் கிட்டத்தட்ட கால் பண்ணி பேசுவாங்க. ரஜினி கமலுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் இருக்கிறவங்க, ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அஜித், அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க நிறைய. அவர் கூட கிடைச்சது சார், விஜய் கூட ஒரு ஆடியோ லான்ச்சு, பிடி செல்வகுமார் படத்தில் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார். நான் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன், பேசாமல் அப்படியே ஒரு மணி நேரமாக கையை கட்டியே உட்காந்துருந்தார். நான் கேட்டேன், ஏன் தம்பி மேலே கோவமான, ஐயோ என்னண்ணா என்ன அவ்வளோ ஒன்றும் இல்லைண்ணா, உங்கள் மேலே எனக்கு என்னண்ணா கோவம், ஒன்றும் இல்லைண்ணா, ஆனால் ஒன்று சொல்கிறது தப்பாக நினச்சிக்கேன், சொல்லுங்க தம்பிண்ணே, ஒன்றும் இல்லைண்ணா, ஊர் பூரா எனக்கு ஃபேன்ஸ்ண்ணா, ஆனால் எங்கள் வீட்டில் பையன் உங்கள் ஃபேன்ண்ணா அப்படின்னா. அப்படி ஏன் தம்பிண்ணே, நான் பாம்பேயில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த ஆடியோ லஞ்சுக்காக வந்து வீட்டில் குளிச்சு ரெடியாகிறேன், கேட்டேன் என் பையன் எங்கே டாடி போகிறீங்கன்னா, ஆடியோ லஞ்சு பவர் ஸ்டார் ஆடியோ லஞ்சான் கேட்குறேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, அவரை கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் ஒரு ஃபேனு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸு, கையெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் ஸ்டேஜில் உட்காரும்போது அவரை பற்றியே புகழ்ந்து பேசணும்னா டக்குன்னு எழுந்திரிச்சு, என்ன பேசாங்க பவர் ஸ்டாரை பேசுங்க, அவர் தான் நம்ம கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து நல்லபடியாக பேசினார் சார், அது எனக்கு ஒரு பிடிக்கும். அப்புறம் சன் டிவியில் ஒரு பிரதம் போகும்போது காரில் உட்காந்து இறங்கி வந்து என்னை கட்டிப்பிடிச்சார், ஆனால் எப்படிண்ணா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா, நல்லா இருக்கு தம்பி, என்ன தம்பி உங்கள் படம் வாய்ப்பே தரமாட்டேங்கன்னா, கண்டிப்பாக நான் தரணா அப்படின்னாரு. ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரில, ஆனால் அவர் நல்ல மனுஷன் தான், அது நான் பாராட்ட புரியுது. அவங்க அப்பா ஒரு தடவை வீட்டுக்கு வந்தார், அவர் படம் ஒன்று கடைசியாக டைரக்ட் பண்ண படம் ஒன்று என்னை கூப்பிட்டாரு, ஒரு ரெண்டு நாள் நடிச்சு கொடுங்கன்னாரு, கண்டிப்பாக நடிச்சுறேன், அதாவது கேப் மாதிரின்னு ஒரு படம் நடிச்சு தரேன், அவர்கிட்ட சொன்னேன் சார் தம்பிட்ட சொல்லி வாய்ப்பு வாங்கினா கண்டிப்பாக வாங்கி தரேன்னாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.